ஸோ டூ ஆட் ஐ டீம்ல வந்து பரவாயில்ல 34 பேர் தான் உள்றாங்க, நிறைய பேர் வந்து உள்ற வரல. ஸோ அதுதான் ரெட் ஃபாக்ஸ். ஓ மை காட், லேட்டாக இறங்கினாலும் டக்குனு ஒரு கில் எடுத்திருக்காரு, வேற லெவலில் கில் எடுத்திருக்காரு ரெட் ஃபாக்ஸ். ஹி சர்ச்சிங் பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபாக்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் இருப்பாங்களா அப்படின்ட்டு. அவங்க டீம்மேட்ஸும் பக்கத்துல தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டபுள் ஹெக்டர் பார்க்க முடியுது இல்லை ப்ரோ கேம்ஸில். ஆமாம், ஷார்ட் ரேஞ்ச் நிறைய பேர் வந்து இப்போ ஷார்ட் ரேஞ்ச் ஏறி அடிச்சிடலாம். அதாவது ஒரு டீம் மூணு பேர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து அப்படியே சுற்றிட்டு பேக் ஸ்டாப் போய் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஏன்னா டபுள் ஹெக்டருங்கிறப்ப ஒரு மூணு பேர் கூட அசால்ட்டாக சரசரம் நாக் பண்ண முடியும். ஸோ செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா கௌதம்ன்றவர் எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு வீடு வீட்டில் வந்து புஷ் பண்ணும் போது தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். ஓப்பன்லாம் அவரை கவர் பண்ணுறதுக்கு அவங்க டீம் இருக்கணும் கண்டிப்பாக. கேப்டவுன்ல இருக்காங்க டூ ஆட் ஐ டீம். ஸோ இது வரைக்கும் எந்த பெருசாக எந்த கில்ஸுமே போகாது, நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையில வேற லெவல் தான் இந்த மாதிரி போனிச்சுனாலே மேட்ச் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து வெறித்தனமாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஜோன் வந்து வந்திருக்குது, ஜோன் ஷ்ரிங்காக ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ மிடில் ஆஃப் தி மேப் தான் ஜோன் வந்திருக்குது. பீக்கு, ஸோ கிளாக் டவர், பீம் சக்தி எல்லாத்தையுமே சுற்றி வந்திருக்கு. ஸோ அதனால் வேற லெவலில் இருக்கும். ஓகேவா, ஹெச்ஆர்எஸ் டீம் பார்க்கலாம். ஹெச்ஆர்எஸ் டீம் பார்த்தீங்கன்னா கட்லிஸ்ட் இருக்காங்க, டீம் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா கோல்டு டிகர்ஸ். இவங்க நேம் வந்து கோல்டு டிகர்ஸ், எனக்கு மைண்டே நிற்க மாட்டேங்குது. நான் ஹெச்ஆர்எஸ்னு வச்சிருக்காங்க, கோல்டு டிகர்ஸ் மைண்டில் நிற்க மாட்டேங்குது. ஸோ மேவரிக் வந்து ஒரு கில் எடுத்துக்கா டீம் டுவெல்ல. ஸோ டாக்டவர் கிட்ட டாக்டர் பின்னாடி ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு, நல்ல ஹிட் பண்ணார். பட் ரீலோட் ஆயிடுச்சு, ரீலோட் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக இன்னொரு கிளிங் கன்ஃபார்ம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேவரிக் கையில் பார்த்தீங்கன்னா M14 வச்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு வெறித்தனமான கன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் எல்லாமே M14 மட்டும் தான் வெயிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. தெர்மல் ஸ்கோப் வச்சிருக்கிறாரு, லாங் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் ப்ரோ இது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. சோ டீம் நம்பர் 1 பாத்தீங்கன்னா வந்து ஃபைட் ப்ரோ, தேர்ட் டீம்ல ஃபைட். ஒருத்தர் வந்து டவுன் பண்ணி கில் எடுத்துட்டு இருக்காங்க, டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. ஆமா, தேர்ட் டீம்ல டூ ஆட் ஐ, டீம்ல டூ ஆட் ஐ தல வந்து டவுன் ஆயிருக்க, டவுன் பண்ணி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட்ல அடிச்சிட்டு இருக்கு, கண்டிப்பா வந்து நம்ம டீம் பாஸ் 8 தான் இருக்கும் நினைக்கிறேன். தமிழ் ஷேடோஸ் ஏனா அவங்க தான் மேல இருந்து கீழ இறங்கி வந்தாங்க. தமிழ் ஷேடோஸ் வந்து ஸ்ரீ ஆல்ரெடி 2 கில் அவங்க டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. 32 அளவினும் 16 செகண்ட்ஸ் வந்து ஜோனு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ செகண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து அது, ஆமாம், செகண்ட் ஜோன் வந்து கிளாக் டவர் அண்ட் ஃபேக்ட்ரி ரொட்டேட் பண்ணி இருக்கு. ஸோ ஒரு மோசமான ஜோன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா நிறையா ஸ்பேசஸ் கிடையாது, நிறையா லொக்கேஷன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ கிளாக் டவர் ஆனாலும் ரெண்டு டீம் கண்டிப்பாக இருக்க முடியாது, கிளாக் டவர் ரெண்டு டீம் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஃபைட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரியும் அதே மாதிரி தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, யார் யார் எந்தெந்த லொக்கேஷன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஜோன் ஷ்ரிங்க் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே டி தமிழ் கிங்ஸ் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் கிங்ஸ் அபிமன்யுக்கு வந்து நல்ல ஹிட்டு. பட் ஜோனில் இருக்காங்க இவங்க, இவங்க ஜோனில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரெண்டு பேருமே அவங்களும் ஜோன்லாம் இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த இடமும் அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. டீம் 6 ஆப்போசிட்ல யார் இருக்காங்க தெரியல. டீம் 6 ஆப்போசிட்ல ஆங்கர்ல இருந்து அடிக்கிறவங்களா இருங்க பாக்கறேன். டீம் 6 ஆப்போசிட்ல யார் இருக்காங்க தெரியல. ஒரு கில் வேற வந்திருக்குது. 9th டீம், 9th டீம் எச்ஆர் நம்பர் 9 எச்ஆர் மாதிரி கோல் டிகர்ஸ், கோல் டிகர்ஸ், கோல் டிகர்ஸ். ஸோ கோல் டிகர்ஸ் டீம் தான் ஆப்போசிட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. டீம் 1 வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான், ஏன்னா ரெண்டு இன்னொருத்தரும் காலி அந்த ஃபைட் வந்து அங்கே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் காலி என்ன ஃபஸ்ட் டீமில். ஸோ கோல் டிகர்ஸ் டீமுக்கும் நம்ம தமிழ் கிங்ஸ் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. எத்தனை குளுவால் யூஸ் பண்ணாங்க தெரியல. கிறிஸ்க்கு வெறித்தனமான ஹிட் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸை டவுன் பண்ணி ஹீல் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஹெட் ஷாட் விழுந்திருக்குது. ஓ மை காட், தினேஷ் காலி, தினேஷை கில் எடுத்துட்டாங்க. ஸோ கோல் டிகர்ஸ் வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனால். சொல்லிட்டு என்ன கேட்டால் வந்து தமிழ் கிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியான லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள உள்ள விடாமல். பட் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா மூணு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க் தான். அவங்க 4 பேர் இருக்காங்க ஆப்போசிட்டில். அபிமன்யு பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக இருக்காரு. பட் கிறிஷ் வந்து ஸ்டில் சேஃபாக இல்லை, ப்ளூ ஆல் மட்டும்தான் அவருக்கு இருக்க கவர். மிஞ்சி மிஞ்சி போனால் மரத்துக்கிட்ட நிற்கலாம், மரத்துக்கிட்ட இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். டவுன் ஆஃப் நிறைய சான்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு ஷாட் டவுன் ஆகிட்டாரு. ஸோ M14 வேற லெவலில் வேலை பார்த்துருச்சு. ஸோ அடுத்த கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க ஹெச்ஆர்எஸ் பக் ஷாட். கோல் டிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கில் சோஃபார் எடுத்துருக்காங்க. வாவ், நல்ல ஹிட்டு, நல்லா அடித்தாரு. இவரும் கையில் பார்த்தீங்கன்னா M14 தான் வச்சிருக்காரு. குரோனோ வேலை செய்து விட்டது. ஆமாம், உட்காந்து குளோல் போட்டாங்க. ஆமாம், இவங்க டீம் கோல் டிகர்ஸ் டீம் வந்து கண்டினியூவாக ஃபைட்டில் வந்து எங்கேஜ் ஆகிட்டே இருக்காங்க. சைட்லேருந்து ஒரு டீம் இருக்குது, லூஃபியை டவுன் பண்ணியிருக்காங்க. பட் லூஃபியை ஹீல் பண்ணுறதுக்காக 2 குளோல் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு டீம் உள்ள வந்துட்டு இருக்குது. தமிழ் டீம் ஷேடோஸாக இருப்பாங்களா அப்படின்னு டவுட். பட் அவங்க இல்லைப்பா, டீம் ஷேடோஸ் இல்லை. 4th டீம், டீம் நம்பர் 4, டீம் தமிழ், டீம் தமிழ், டீம் தமிழ். கிரனேட், சம்ம கிரனேட் பா. யாரு போட்டது? ஆல்வின் வந்து டவுன் ஆயிருக்காரு, வேற லெவல் டவுன் ஆயிருக்காரு ஆல்வின். ஓ, க்ளோ வால் போட்டார் ப்ரோ, இருந்தாலும் வந்து அது எப்படி இதுவாச்சுன்னு தெரியல. ஒரே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. கொஞ்சம் ஓப்பனில் ஃபைட் நடந்துட்டு இருக்கு, நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப ஓப்பனில் நடந்திருக்கு டீம் தமிழுக்கும் இவங்க கோல் டிகர்ஸ்க்கும் இடையில. நல்ல ஒரு ஹிட்டு, நாக் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா M14 அண்ட் பேரஃபால். ஸோ அந்த மாதிரி ஒரு கன் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து, பேரஃபால் அண்ட் M14. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராகன் ஓட்டுற டிராகன் தான் என்ன SVD, இந்த மாதிரி கன் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்க.
இந்த டைம் கண்டிப்பா தமிழ் ஷேடோஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு அடிக்குறாங்க, அவங்க தான் அடிக்குறாங்க. இல்ல அவங்க அவங்க தான் அடிக்குறாங்க. அப்ப அவங்க இல்ல இல்ல அவங்க ஆப்போசிட்ல ஒரு டவர்ல வந்து ஒரு டீம் வரது. சுத்தி ரூம்ல சுத்தி தான் எனிமி. ஆமா எல்லா இடமும் ஃபைட் போயிட்டு இருக்குது. எல்லா இடமும் ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்க டீம்லயே ஒருத்தர டவுன் பண்ணி அவங்க தான் கில் எடுத்துக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா பக் ஷாட் காலி ப்ரோ. டீம் 9ல பக் ஷாட் காலி. அண்ட் இங்க பார்க்கலாம் டிஜி தமிழ் கேம்ஸ் டீம்ல மூணு பேர் ஸ்டில் சர்வைவிங். வெறித்தனமா வந்து எந்த ஒரு ஃபைட்ல எங்கேஜ் ஆகாம சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. டீம் 12 பார்க்கலாம். டீம் 12 கிளாக் டவர் கிட்ட வந்துட்டாங்க. சோ பின் வழியா வந்துட்டு இருக்காங்க. டீம் எம்டி சோ எம்டி டீம் தான் வந்து கிளாக் டவர் பின்னல இருந்து அடிச்சிட்டு இருந்தது போல இருக்கு. எம்டி டீம்ல ரெண்டு பேர் காலி அண்ட் டிஎஸ். ஓ மை காட் டிஎஸ் பாத்தீங்கனா வந்து டிஎஸ் Black வந்து இன்னொரு கில் எடுத்துக்கிறார். டிஎஸ் Black நல்ல ஒரு ஹிட் வித்தவுட் ஸ்கோப்ல அடிச்சிட்டு இருக்காரு. அதான் முக்கியமான விஷயம். ஸோ எப்படியும் எயின் பாட்டு தான் ஒர்க் ஆக போதே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் வித்தவுட் ஸ்கோப்பில் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நல்லா அடிச்சாரு. அண்ட் மேவரிக் ஓ மை காட் டீம் தமிழ் காலி. அவர்கிட்ட ப்ளூவால் இல்லை போல இருக்கு. என்ன சவுண்டு காது கிளியுது அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதிகமான சவுண்டாக தான் இருக்கு. நம்ம பேசுறது நம்மளுக்கே கேட்க மாட்டேது. அந்த அளவுக்கு அண்ட் ஹீ செட் அப்படி நினைக்கிறேன். ப்ளூவால் அங்கே ஆப்போசிட் இன்னொருத்தர் ஓடுறாரு. ஸோ அவரை பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். எல்லாருமே குரோனோ தான் பேசு. ஸோ டவர் வெறித்தனமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு டிஎஸ் தமிழ் ஷேடோஸ்க்கு. டவர் வெறித்தமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சோலோவாக இருந்தாலும் டி கே அபிமன்யு வந்து தனியாக இன்னொரு கில் எடுத்திருக்காரு. ஸோ கேஓ டாக்டர் காலி ஃபாக்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஓ மை காட் டிஎஸ் ஸோ தமிழ் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கில் எடுத்துருக்காங்க. ஆஹா நல்லா ஜம்ப் பண்ணாரு பட் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ரெண்டு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து போக்கர் எம்பி டீம் முடிச்சிட்டாங்க. தமிழ் கிங்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. ஸோ கோல் டீகர்ஸ் டீம் வந்து ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க. லூஃபி கிட்டத்தட்ட பவர் ரொம்ப கம்மி. நாற்பத்தொரு செகண்ட் இருக்கு. 41 செகண்ட் என்ன பண்ண போகிறான் தெரியல. ஓ மை காட் ஸோ உடச்சி எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட குளூவால் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி உள்ள போகிறான் தெரியல. 13 தமிழ் ஷேடோஸ் டீமுக்கு வந்து செம்மையான கில். வெறித்தனமான கில் போயிட்டு இருக்கு தமிழ் ஷேடோஸ் டீமுக்கு. நாக்கு கன்ஃபார்ம் நாக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது அவர்கிட்ட குளூவாலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ரன்னிங். ஸோ போயிட்டே இருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியாது அவரால். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் 3ல டூ ஆர்டை டீம்ல இன்னும் வந்து மூணு பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பெருசாக வந்து கில்ஸ் எதுவும் கிடைக்கல. இன்னும் 10 பேர் இருக்காங்க. டீம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏகோட டீம் கவுண்ட் இருக்குது. ஸோ தமிழ் கேம்ஸ் ரொம்ப பொறுமையாக புஷ் பண்ணுறாங்க. டிஜி ஸ்கேரி சோஃபார் வந்து ஒரு கில் எடுத்து கொடுத்துருக்காரு. என்னப்பா இந்த கண்ணு வச்சுட்டு இவ்வளோ நேரமாக சொல்லி போட்டு என்ன கண்ணு இந்த இதுதானே பிளாஸ்மா கன் கைஸ். பிளாஸ்மா கன் வச்சு டிஜி கிளென் வந்து பிளாஸ்மா கன் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிளாஸ்மா கன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் அதுக்கும் ஸ்கின் வச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கும் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஸ்கின் வச்சிருக்காரு. ஓ விஎஸ்எஸ்ல அடி விழுந்திருக்குது போல இருக்கு. ஆமா விஎஸ்எஸ்ல அடி விழுந்திருக்குது. க்ளோஸ் காம்பேட் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. சார் க்ளோஸ் காம்பேட்டா கோல் டிகர்ஸ். கோல் டிகர்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. க்ளோஸ் காம்பேட் டீம் எலிமினேட் ஆயிடுச்சு. அண்ட் தமிழ் ஷேடோஸ்ல பார்த்தீங்கன்னா 9 கில் எடுத்திருக்காங்கப்பா. ஒரு டவரை பிடிச்சி வேற லெவலில் 9 கில் எடுத்திருக்காங்க. பட் டூஆர் டை டீமும் உள்ள இருக்காங்க. ஸோ நல்ல ஃபைட்டாக தான் இருக்க போது. ஒரு ட்ரிபிள் டமாக்கா ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைட்டை தான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மூணு பேர் இங்கே இருக்காங்க. மூணு டீம்லேயும் மூணு பேர் இருக்காங்க. வேற லெவல் வா வேற லெவல். அண்ட் நல்ல ஒரு ஹிட்டே ஒருத்தர் டவுன் பண்ணிட்டாரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறாரு பார்த்தா கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. இன்னும் 5 பேர். ஸோ தமிழ் கேம்ஸ் இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். செம்மையான ஹெட் கைஸ். வேற லெவலான ஹெட். நைஸ் ஹெட் முடிச்சிட்டாங்க. நைஸ் வின். ஸோ பொறுமையாக இருந்ததுக்கு உண்டான பூயா வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் கேம்ஸ் வேற லெவலான ஒரு சர்வைவல். அண்ட் கடைசி நேரத்தில் வந்து சூப்பராக மூவ் பண்ணி செம்மையாக மேட்சை முடிச்சிருக்காங்க. வெரி